பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா தூங்கிட்டு இருக்கா லேடி, எழுப்பட்டா? பாவண்டி, நைட் எப்ப தூங்கிருப்பானே தெரியாது, தூங்கட்டுமே. சரி வா போலாம், வா போலாம். இரு அக்கா. எந்திரிச்சிட்டியா அக்கா? காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? அக்கா எப்படி பல்லு விளக்கமா காஃபி குடிச்சிருக்கு, அப்படி காஃபி குடிக்க உன மாதிரி என்ன மாடா? நான் மாடுனா நீ பெரிய மாடுடி. ஏய் பெரிய மாடு அது என்ன? அப்புறம் ஏன் காலையில சண்டை போட்டு இருக்கீங்க? அவதாங்க என்ன பெரிய மாடுங்கிறா, நீ கூடதான் என்ன மாடுன்னு அடிக்க வர அடிப்பண்டி. அப்படிதான் இங்க பாருங்க, காலையில சண்டை போட்டு இருக்காதீங்க. சரி இருக்கா, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். வரேங்கா. டீ குடி. என்னங்க நீங்க எதுக்கு டீ எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் நான் போட கூடாதானே? குடி. அம்மா மாத்திரை கொண்டு வரவா? வேணாண்டி. டீயாவது குடிக்கிறியா? வேணாண்டி. வா செல்வம். உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா. கால் சுளுக்கு இல்ல, கொஞ்சம் தான் வலிக்குது, சரியாயிடும். மருந்தெல்லாம் ஆர்டர் பண்ண. டேய் நீ வீட்டில் தானே இருப்ப? ஆமாண்ணே. மருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்த உடனே டைம் டைமுக்கு அம்மாக்கு மருந்து கொடு, காலில் ஆயின்மெண்ட்டும் போடும், சரியா? சரிண்ணே. உனக்கு ஏதாவது செலவுக்கு காசு வேணுமாடா? இல்லைண்ணா வேணாண்ணா, அம்மா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. மதிக்குட்டி, ஸ்கூலுக்கு ஒழுங்கா போய் ஒழுங்கா படிக்கணும், சரியா? நல்லா படிக்கிற மாமா. மாமா மகாத்த இன்னி வரமாட்டாங்களா? அப்போ நீங்க எனக்கு லஞ்ச் கொடுக்க அத்தைய நீங்களும் ஸ்கூலுக்கு வரீங்களா? ஏய் அத்தை. என்னடி அத்தை, இத்தனை நாள் அத்தை தான் வந்து உனக்கு லஞ்ச் கொடுத்துட்டு இருந்தாளா? அவ பாதையில வந்தவ, உனக்கு எப்பவுமே அம்மா தான். அத்தை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இனிமே அத்தை சொத்த என்ன? அத்தை அத்தை. அக்கா குழந்தை கிட்ட போய் ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏண்டா சொல்லக்கூடாது? அவளுக்கு இப்பவே எல்லாமே தெரிஞ்சாகணும், யார் வேண்டியவங்க யார் வேண்டாதவங்க. வெண்ணிலா, மகா உனக்கு வேணா வேண்டாதவளா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு வேண்டியவ. பாத்தியாமா, உன்னை வச்சுட்டே அப்பா எப்படி பேசுறாரு பாத்தியா? உங்களுக்கெல்லாம் எப்படியோ, எனக்கும் என் பொண்ணுக்கும் அவ வேண்டாதவ தான். எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, டிஃபன் எடுத்து வைக்கிறியா ப்ளீஸ்? சரி. செல்வம் உனக்கும் டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு. இல்ல எனக்கு பசிக்கல. அம்மா சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோ, நான் கிளம்புறேன். ஏண்டா உனக்கும் சேர்த்து தானே டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் பசிக்கலன்னா எப்படி? பசிக்கலன்னு அர்த்தம். செல்வம் பசிக்கலையா இல்ல பிரேக்ஃபாஸ்ட் அங்கயா? இத பார்க்க, உன்னோட கற்பனைக்குலாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி டிஃபன் தானே வேணான்னு சொன்ன, லஞ்ச் காட்டி வச்சிருக்கேன், அதையாவது எடுத்துருப்போம். இல்ல வேண்டாம், பரவாயில்ல, லஞ்ச் டைம்ல நான் ஆபீஸ்ல இருக்க மாட்டேன், இன்ஸ்பெக்ஷனுக்காக வெளியில போறேன், நான் பாத்துக்கிறேன். செல்வம் சாப்பிடாம பட்டினி கிடக்காதப்பா. சரிம்மா நீ பாத்துக்கோ, நான் கிளம்புறேன், வரேன்பா. சரிப்பா. எடுத்து வச்சிட்டியாடி? ம், வச்சிட்டேம்மா. மகா டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடு.
இல்லம்மா, எனக்கு பசிக்கல. இப்போ பசிக்கலையா? இல்ல சாப்பிட பிடிக்கலையா? அடி, நான் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவசரப்பட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன் அடி. அக்கா, ஆட்டோ வந்துருச்சுக்கா. சரிம்மா, நான் கிளம்புறேன். பிரிஞ்சிருந்தீங்க, சரி. மாப்பிள்ள உன்னை பார்க்க வரலாம்ல, கம்பெனிக்கு உன கூட்டிட்டு போய் விடலாம்ல. இதுக்கு கூடவா அவங்க அம்மா உத்தரவுக்காக காத்துட்டு இருப்பாரு? இப்ப நீ எதுக்குமா அவரை குத்தம் சொல்லிட்டு இருக்க? நான் எப்படி அவரை குத்தம் சொல்லுவேன்? இருந்தாலும் ஒரு எட்டு ஒண்ணு வந்து பாத்துட்டு போயிருக்கலாம்ல. நான் கூடதாமா அவருக்கு என்ன கால் பண்ணல. அவருக்கு ஏதாவது வேலை இருக்குமா? இங்க பாரு, அவர் யாருக்கும் பயந்தெல்லாம் இங்க வராமல்ல. சரி, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போடி. விடமா, கம்பெனில நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். இந்தா இதை எடுத்துட்டு போ, சாப்பிடு. சரி, நான் வரேன். வரேன். சார், அண்ணா வந்திருக்கார். அண்ணா? எந்த அண்ணா? மாணிக்க விநாயகம் அண்ணா. புது ப்ராஜெக்டுக்கான ஃபைல் கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு. எல்லா டேபிளும் கிராஸ் ஆகி வந்துருச்சு. சரி, நீங்க மட்டும் தான் ஒன்றும் சைன் பண்ணல. அதை பத்தி பேசதான் அண்ணன் வந்திருக்காரு. அப்படி போய் கொஞ்சம் ஓரமா உட்காருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். வெயிட் பண்றது மாணிக்கம் அண்ணா, இப்படிதான் பேசுவீங்களா? இத பாருங்க, எனக்கு எல்லா கஸ்டமரும் முக்கியம்தான். உங்க ஃபைல தான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல, போய் உட்காருங்க. என்ன தம்பி, உனக்கு மட்டும் கொம்பா முளைச்சிருக்கு? புது ப்ராஜெக்ட் ஃபைல கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னையோட ஒரு வாரம் ஆச்சு. மேனேஜர்கிட்டயே பேசிட்டேன், ஒரு கையெழுத்து போட்டா வேலை முடிஞ்சிடும். நீ என்னமோ பெரிய ஆபீசர் மாதிரி பந்தா பண்ற.